ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முருகருக்கு நைவேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெகட்டியில் பண்ணின பாயசம், ஸ்பெகட்டி அண்ட் பன்னீர் ரவா, இதெல்லாம் மிக்ஸான ஒரு பாயசம். இது எப்படின்னா வந்து நான் சேமியாவுக்கு பதில் அந்த ஸ்பெகட்டியை ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்டா இருக்குல்ல அதோட ரிலேட்டட் அந்த மாதிரி இதுதான் இது. ஸ்பெகட்டின்றது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் நான். அந்த ஸ்பெகட்டி வந்து கால் கிலோ, பன்னீர் ஒரு 200 கிராம், அடுத்து ரவா ஒரு 100 கிராம். அந்த ஸ்பெகட்டியும் இதையும் ரவாவையும் போட்டு அதை விட 2 மடங்கு, 1 மடங்கு ஸ்பெகட்டினா 2 மடங்கு தண்ணி அதுக்கு. அதே மாதிரி ரவாக்கும் அதே தான், ஒரு 100 கிராம் ரவை எடுத்தோன்னா அதோட 200 மடங்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சுகர், சுகர் வந்து நீங்கள் 2 மடங்கு எடுக்கணும். இது ஒரு 250 + 350னா அதில் டபுளாக போடணும் சுகரு, இல்லை அது 1.5 போட்டால் கூட போடலாம். அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ 1.5னா 700 வரும் இல்லையா, 350 350, அதில் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம், 500 கிராம்ஸ் கூட போடலாம். நான் 500 கிராம்ஸ் தான் போட்டேன். இன்னும் பால் இல்லாமல் மில்க் மெய்ட் ஆட் பண்ணிங்கன்னா வந்து அதில் ஸ்வீட் நிறைய இருக்கும், அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பால் தான், 1 லிட்டர் பால் வந்து சுண்டை காய்ச்சி அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வெந்துட்டதுக்கப்புறமா அது கூட பன்னீர் பால் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வறுத்து போட்டுட்டு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுட்டு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ரவா வந்து குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஸ்பெகட்டி வந்து ஒட்டாது, அப்படி தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அந்த ரெண்டு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ரெசிபி. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தைப்பூசதுனால முருகாவுக்கு இதுதான் ஸ்பெஷல். ஓகே விவர்ஸ், தேங்க்யூ.